ஆப்ஜெக்டிவ் புறவய தன்மை. அந்த புறவய தன்மையில நம்மளால அதை பார்க்க முடியும், அப்சர்வ் பண்ணலாம், அதை பார்த்து ஆராயக்கூடியதா இருக்கும். பார்க்க முடியல, அந்த பொருளே இல்லை அப்படின்னா இது இப்ப கற்பனையில விளைகின்றது, பார்க்கவே முடியாது. அதுதான் நம்ம முதல்ல புறவய தன்மை இல்லை, அதுக்கு புறவய தன்மை இல்லைன்னா அப்சர்வ் பண்ண முடியாது சென்சஸ்க்கு. அப்புறம் ரெஸ்ட் அப்பான் த சென்ஸ் டேட்டா, அதுதான் புலப்பாடு. புலப்பாடு என்பது ஐபுலன்ல மினிமம் ஒரு ஒரு குறைந்தது ஒரு புலப்பாட்டிற்காவது அது கொண்டு வர முடிய வேண்டும் அப்படின்னு. எந்த புலப்பாடு அப்படின்றது சென்ஸ் அப்படின்றத இவ்வளவுதான் பிரிச்சிருக்காங்க. இதுதான் அறிவியல். இன்னைக்கு வகுக்கக்கூடிய இந்த அறிவியலை தமிழ் எவ்வாறு உள்வாங்குகின்றது என்பதை பார்க்கலாம். அப்ப இதுதான் அறிவியல் முதல்ல. அடுத்தது மெய்யறிவு. மெய்யறிவு நான் சுருக்கமா சொல்லிடுறேன், ஏன்னா இது ரொம்ப ஆழமா போகுது. இப்ப இதான் ஒவ்வொன்றா தனியா ஆராய்ச்சி பண்ணும் போது இது எவ்வளவு நுட்பமா போகின்றது அப்படின்றத பாக்குறோம். அப்போ இங்க மெய்யறிவு என்பது ஏன், அப்ப ஏன் வந்து தமிழ் அறிவியல்னு சொல்லி அதுக்கு மேல மெய்யறிவு அப்படின்ற ஒரு பொருளையும் இங்க புகுத்துறேன் அப்படின்றத முதல்ல பாத்தீங்கன்னா, தமிழ் என்பது அறிவியல்னு சொல்லிட்டேன், இது இவ்வளவு கூறுகளையும் உள்வாங்கியது அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைத்து அது எந்த அடிப்படையில் நகர்த்தப்பட்டிருக்கின்றது என்றால் மெய்யறிவு. மெய்யறிவு கூறு என்பது இங்க என்ன அப்படின்றத நம்ம முதல்ல பார்த்தோம்னா, மெய்யறிவு இல்லாதது ஏன் இருத்தலாக இருக்க வேண்டும், இல்லது இல்லாததாக ஏன் வந்து இல்லது இல்லாததாக உள்ளதாக இருத்தல் வேண்டும் என்ற அந்த இது. இல்லது இல்லதாகவே இல்லாமலே இருந்திருக்கலாம், ஆனா உள்ளதாக ஏன் இருத்தல் வேண்டும் என்ற கருத்து தான் நம்மளுடைய அந்த இது. அப்போ அந்த தேடல் தான், இல்ல இல்லாத பொருள் இல்லாமலே இருந்திருக்கலாம், ஆனா ஏன் உள்ள பொருளாக உட்பொருளாக இருக்கின்றது என்ப அந்த கேள்வியை உள்வாங்கிய மெய்யறிவு தான் நம்மளுடைய தேடலினுடைய உட்பொருள். அப்போ நம்ம அதைதான் வந்து ஆகு பொருள்ல இருந்து அது ஏன் இருக்க வேண்டும், அந்த உள்பொருள் இருத்தல் அப்படின்ற கருத்துல இருந்துதான் எல்லாத்தையும் ஆய்வு செய்கின்றோம் அப்படின்றத பார்த்தோம். சரியா? சரி, இப்போ இந்த அறிவியல் இருந்து தான் நாம வந்து குறிப்பா சுருக்கமா எவ்வளவுக்கு இதா முடிக்க முடியுது அப்படின்றத நான் காட்டுறேன். ஆனா இது ரொம்ப பெரிய விஷயம். என்னன்னா தமிழனுடைய அறிவியலை ஒவ்வொன்றா விளைச்சி விளைத்து விளக்கி காட்டி செய்யணும் அப்படின்ற ஒரு முயற்சி எனக்கு இருந்தது. ஆனா இப்ப என்னன்னா, சரி முதல்ல பொது நிலையில விளைக்கிறோம், அப்புறம் பிறகு தொல்காப்பியங்கள்லாம் எடுத்து அதுக்கு உதாரணம் காட்டிடலாம். சரி, முதல்ல என்ன இதனுடைய தமிழை எப்படி சிந்திக்கப்பட வேண்டும் அப்படின்றது, தமிழ் ஏன் அறிவியல் அப்படின்றத முதல்ல உறுதிப்படுத்தும் பொழுது எப்படி அது அறிவியல் ஆகின்றது அப்படின்ற ஒரு சிந்தனையை நாம் கேட்கும் பொழுது இங்கு கணிதம் வேண்டும் என்ற கருத்து நமக்கு இருக்கு. சரி, அதாவது தமிழை எதுவாக பிரித்தார்கள் என்பது முதல்ல நம்ம பார்க்கும்போது தமிழ் என்பது உயிர் மெய் என்ற கருத்தில் தான் பிரிக்கப்பட்டிருக்கின்றது. சரியா? இது எல்லோருக்கும் பொதுவாகவே நான் விளக்கிட்டேன், உயிர் மெய் என்ற கருத்தை பிரித்து விட்டேன். அப்ப இங்க என்ன அப்படின்னு சொல்லும் போது முதல்ல இந்த உயிர் மெய்யை பிரிக்கும் பொழுது அவர் அழகாக ஒவ்வொரு சூத்திரத்தையும் நீங்க படிக்கும் போது உங்களுக்கு புரிஞ்சிடும். நான் மீண்டும் ஒரு இந்த விளக்கம் சொல்லிடுறேன். தமிழ் தொல்காப்பியம் தமிழை வந்து இலக்கணப்படுத்தும் பொழுது அது என்ன, அதாவது தொல்காப்பியர் என்ன செய்திருக்கின்றார் என்றால்